ஹாய் ஆல், வெல்கம் டு வினிதாஸ் கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க நான் நம்புகிறேன், நினைக்கிறேன். ஸோ எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாகவே இருங்க. இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, ஆடி முதல் வெள்ளி அன்னைக்கு எடுத்த விளாக் தாங்க இது. கண்டிப்பாக இந்த விளாக் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆஸ் யூஷுவல் எப்பவுமே எழுந்துக்கிற மாதிரி தான், ஒரு 4:30 போல் தான் நான் எழுந்திருந்தேன். எழுந்து என்னோடய இந்த ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அழகாக சாரிலாம் கட்டிட்டு வந்தாச்சு. சரி கட்டினாலே ஒரு மாதிரி நல்ல ஒரு நல்லாயிருக்கும். அந்த காலையில் அந்த வைப்ரேஷனோடு வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த சுவாமி பாடலோடு சேர்த்து பறவைங்கள்லாம் வந்துட்டு சத்தம் போடுறது, ஒரு மாதிரி மைல்டாக நிசப்தமாக நல்லாயிருக்குங்க. எழுந்துக்கும் போது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி சோம்பலாகவே இருக்கும், ஐயோ எழுந்துக்கணுமே அப்படின்ட்டு. எழுந்து நம்ம வேலையை நம்ம கடன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா விடிய விடிய வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த டே ஃபுல்லாகவே நல்லா பிரிஸ்காக இருக்கும். கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவே உங்களுக்கு வந்துட்டு அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது, அதாவது பிடிச்சு பண்ணும்போது அதை நம்ம ஃபாலோ பண்ணிவிடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு சீக்கிரம் எழுந்து இதெல்லாம் பண்ணி பாருங்கண்ணே, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு லைஃப் வந்துட்டு ஏதோ நம்ம வந்துட்டு அந்த டே ஃபுல்லாக ஏதோ சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் முன்னாடி நாளே துளசி செடியிலிருந்து முன்னாடி வச்சுருந்த அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் நல்லா நான் தொடச்சிட்டுட்டேன். இப்போ காலையில் எழுந்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி போட்டு நல்லா தொடச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் குங்குமம் நான் வச்சு விட்டுடுறேங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அவ்வளோ நல்லாயிருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக அந்த எல்லோ அந்த குங்குமம் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். தீபம்லாம் போடுறது நார்மலாகவே நான் டெய்லியுமே காலையில் ஈவினிங் டெய்லியுமே வந்துட்டு தீபம் போடுவேன் துளசி செடிக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் விசேஷ நாட்களில் துளசி பூஜை பண்ணுறது வந்துட்டு ரொம்ப சிறப்புலையே. அதனால தான் நம்ம துளசி மாடமாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி தொட்டியாக இருக்கட்டும், 12 எண்ணிக்கையில் நம்ம வந்துட்டு பொட்டு வைக்கணும். குங்குமத்தால் பொட்டு வைக்கிறதுலே அது வந்துட்டு 12 எண்ணிக்கையில் பொட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் பொட்டுலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவுலையுமே மஞ்சள் பூசிட்டு நாமம் போட்டு விட்டுடுறேன். ஆடி முதல் வெள்ளி அன்னைக்கு துளசி செடி பூஜை தான் நான் பண்ணிகிட்ருப்பேன். காலையிலே இந்த பிரம்ம முகூர்த்தத்துலேயே இது பண்ணலாம் அப்படின்ட்டு தான் கடகரம் நான் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்ருக்கேன். ஒரு 6:00 துளசி செடி பூஜை, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூமில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூவெல்லாம் வச்சுட்டு அங்கேயுமே வாராகியம்மன் கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ஒரு விளக்கு, அதை மட்டும் நான் ஏற்றி விட்டுட்டேன். ஒரு 5:30 இந்த விளக்கு ஏற்றிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையும் பண்ண மாதிரி இருக்கும், அதேமாதிரி துளசி செடி பூஜையும் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால தான். ஒரு 5:30-5:45 அதாவது 6 வாராகிமன் கிட்டே இருக்கக்கூடிய விளக்கு நான் ஏற்றி விட்டுட்டேன். டெய்லியுமே இது மாதிரி தான் பண்ணுறது. நம்ம காலையில் வாராகிமனுக்கு விளக்கு ஏற்றுறோம், இல்லை பூஜை பண்ணுறோம் அப்படின்னா 7:00 நம்ம வந்துட்டு அவங்களுக்கு பூஜை பண்ணி முடிச்சிடணும். நான் பூஜை பண்ணலை, வெறும் அவங்களுக்கு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு சாம்பாடி மட்டும் காமிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நின்று அவங்கக்கிட்ட பிளஸிங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் துளசி பூஜை நான் வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேனே. வெறும் பால் மட்டும், பசும்பால் மட்டும் தண்ணி விடாமல் காய்ச்சி நான் வச்சுருக்கேன் துளசி அம்மன் கிட்டே. ஏன்னா நெய்வேத்தியெல்லாம் பண்ணும்போது ரொம்ப லேட்டாகும் அப்படின்ட்டு வெறும் பால் மட்டும் காய்ச்சி வச்சுருக்கேன். ஒரு தட்டில் வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன். நான் வந்துட்டு படம் வைப்பேன், ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க படம் வைக்கிறத விட மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைங்க, அது ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. அதனால் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அவங்களுக்குமே ஒரு பொட்டு வச்சு நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூமி போட்டு வச்சுருக்கேன். ஸோ 2 குத்து விளக்கு, அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு இந்த மாடம் விளக்கு, நான் டெய்லி ஏற்றுற விளக்கு வச்சுருக்கேன். அழகாக பூவெல்லாம் போட்டு அவங்களுக்கு விளக்கும் ஏற்றி விட்டாச்சு. ஸோ மஞ்சள் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம துளசி செடிக்கு பூஜை பண்ணிவிடுவோம். பூக்களால் பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணிட்டேன். நான் பண்ணுற பூஜை வந்துட்டு எந்த வித தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும். அதே மாதிரி என்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே சாமி கிட்டே வந்துட்டு போய் சேரணும் அப்படின்ட்டு நம்ம பிள்ளைகிட்ட பிளஸிங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எந்த பூஜை இருந்தாலுமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிவியில் துளசி அம்மனோட போற்றிகள், அந்த 108 போற்றிகள் வரும் இல்லையா, அஷ்டோத்திரம், அதெல்லாம் போட்டுவிட்டு நீங்கள் வந்துட்டு பூஜை பண்ணலாம். நான் அந்த மாதிரி தான் போட்டு விட்டுட்டு சுவாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூபம் தீபம்லாம் காமிச்சு என்னுடைய பூஜை வந்து நான் நிறைவேற்றிட்டேன். வாசக்காலுக்கு கண்டிப்பாக காட்டணும், அங்கே தான் குலதெய்வம் வாசம் செய்வாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இங்கே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு பூஜை முடியும் அந்த தீபத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மறுபடியும் துளசி செடிக்கிட்டே வச்சிடலாம்.
வச்சுட்டு நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க. ஏன்னா துளசி செடி வீட்டில் இருக்கிறது வந்துட்டு அவ்வளோ நல்லது, நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகும். அதே மாதிரி துளசி செடி இருந்தால் கொஞ்சம் நம்ம சுத்தபத்தமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. எந்த தீட்டும் படக்கூடாது, ஏன்னா துளசி செடி வந்துட்டு வாடி போய்டும் அப்படின்ட்டு. அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் நம்மளோட துளசி செடியை நம்ம வீட்டு வாசலில் அங்கே தான் வச்சுருக்கேன். அங்கே யாருமே அவ்வளோ வரமாட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்க போகிறேன், நான் மட்டும்தான் ஆள போகிறேன் அப்படின்றதுனால எனக்கு தெரியும் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. அவ்வளோவா யாரும் இங்கே வரமாட்டாங்க. நம்ம வீட்டிலேருந்து யாராவது ரிலேஷன்ஸ் வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கும் தெரியும் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வாசலே வச்சுருக்கேன். அடிக்கடிக்கு எடுத்து கழுவும்போது பெருக்கும்போது மட்டும் கொஞ்சம் தள்ளி விட்டுருவேன், அதாவது கொஞ்சம் ஓரமாக எடுத்து வைப்பேன். இது மட்டும்தான் கொஞ்சம் அங்கே இது பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ரொம்பவே சேஃபாக சீக்கிரத்தான் வந்துட்டு துளசி செடியை பார்த்துருக்கேங்க. நிறைய பேர் வந்துட்டு டிப்ஸ் கேட்குறீங்க. ஒன்றும் நாங்கள் நான் காலையில் ஈவினிங் தண்ணி ஊற்றுவேன். மழை பெஞ்சால் தண்ணியும் ஊற்ற மாட்டேன், 2 டேஸ் ஒன்ஸ் மட்டும்தான் தண்ணி ஊற்றுவேன். அதே மாதிரி தீபம் போடுவேன், காலையிலையும் ஈவினிங்கும் தீபம் போடுவேன், அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு ஸ்பெஷலான மருந்துலாம் நான் துளசி செடிக்கு போட்டதும் கிடையாது, போட்டதே இல்லைன்னு தான் சொல்லணும். இனி வரைக்கும் தண்ணி மட்டும்தான் நான் வந்துட்டு ஊற்றிட்டுருக்கேன். ரொம்ப சேஃபாக பார்த்துட்ருக்கேன், எந்த தீட்டும் படாமல் ரொம்ப சேஃபாக பார்த்துட்ருக்கேன், அவ்வளோதான். எனக்கு நிறைய பேர் கேட்டிங்க, நீங்கள் வந்துட்டு ஏதாவது மந்த்லி இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் ஊற்றுவாங்க, அவங்களுமே குளிச்சுட்டு தான் ஊற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப மனசுக்கு நிறைவாக துளசி செடி பூஜை, பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நல்லா சூடாக இஞ்சி டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு டீ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சைட் பை சைடு சுவாமிக்கு பிரசாதத்துக்கு ஓட்ஸ் பாயசம் தான் செஞ்சு வைக்க போகிறேன். கூடவே பொங்கல், கண்டிப்பாக பொங்கல் இருக்கும் இல்லையா, குலதெய்வ பூஜைனாலே கண்டிப்பாக பொங்கல் இருக்கும். ஸோ பொங்கலுமே நான் செஞ்சுருந்தேன். லாஸ்ட்டு ஆடி ஃபஸ்ட்டு டேவே நான் வந்துட்டு ஒரு பூஜை போட்டிருந்தேன் இல்லையா, அப்போவே நான் வந்துட்டு பொங்கல் ரெசிபியில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பொங்கல் இதில் வந்துட்டு ஷூட் பண்ணலை. அப்படியே பசங்களுக்குமே பார்த்திங்கன்னா லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு கடனும் எல்லா பக்கம் பார்த்துட்ருந்தேன். சாம்பார் தான் அன்றைக்கி வச்சுருந்தேன், முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூடவே அப்பளம் உருளைக்கிழங்கு இந்த வதக்கல் மாதிரி பண்ணி விட்டுருந்தேன். சுவாமிக்கு செய்ய வேண்டிய நெய்வேதியங்கள் எல்லாமே நான் வந்துட்டு செஞ்சு முடித்தாச்சு. இப்போ வாசலில் ரெண்டு சைடு விளக்கு வைப்போலையே, அங்கே வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பூசிட்டு நடுவில் குங்குமம் வச்சுக்கோங்க. அங்கே கண்டிப்பாக வாசலை வேப்பிலை வைக்கணுங்க. ஏன்னா ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு உகந்தது, அம்மனுக்கு உகந்தது வேப்பிலை. ஸோ கண்டிப்பாக வேப்பிலை வைக்கணும். அதே மாதிரி நல்ல வாசலில் வேப்பிலை கட்டிவிடுங்க. நான் வந்துட்டு மாலையை கோர்த்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லெமன், எவ்ரி ஃப்ரைடே லெமன் வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ லெமன் ஒரு சைடு மஞ்சள் ஒரு சைடு குங்குமம் நான் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சு விட்டாச்சு. இனிமேல் போயிட்டு சுவாமிக்கு எல்லை போட்டு பூஜை மட்டும்தான் பண்ணணும். உருளிலையுமே பார்த்திங்கன்னா அழகாக தண்ணிலாம் விட்டு கொஞ்சமாக ஜவ்வாது மிக்ஸ் பண்ணி பச்சை கருப்பமும் சேர்த்து பூவெல்லாம் போட்டு அலங்கரித்து வச்சுருக்கேங்க. உருளி இந்த மாதிரி லெமன் வைக்கிறது, பூ வைக்கிறது, மாக்குளம் போடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாலுமே அவங்களுடைய அந்த கண் திருஷ்டி இதை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே வராது. ஸோ இதனால தான் நம்ம வந்துட்டு வாசல் எப்போவுமே நல்லா அழகாக ஒரு மங்களகரமாக வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க. இங்கே பூஜை ரூமில் சுவாமி படத்தை எடுத்து வச்சு மனை போட்டு அவங்களுக்கு விளக்கெலாம் ஏற்றிட்டு அவங்களுக்கு பூவுமே போட்டு இலை போட்டு வளையல் மஞ்சள் எலுமிச்சைப்பழம் பூ இதெல்லாம் வச்சு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பொங்கல் செஞ்சுருந்த பொங்கல் ஓட்ஸ் பாயசம் தண்ணி எல்லாமே படைச்சி அவங்களுக்கு இலையுமே போட்டு விட்டுட்டு சுவாமியை கும்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம வீட்டோட குலதெய்வம் வந்துட்டு பெருமாள் தான். ஸோ நான் வந்துட்டு ஆடி ஃபஸ்ட் அன்னைக்கு மகாலட்சுமி அம்மனுக்கு நான் ஃபோட்டோ வச்சு அவங்கள வீட்டுக்குள்ளே அடைச்சாச்சு, அதாவது குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே அடைச்சாச்சு. ஆனால் நாங்கள் எப்போவுமே பண்ணுறது ஆடி மாதம்னாலே நாங்கள் சாமி கும்பிட்டு வந்துட்டு அங்காள அம்மனுக்கு தான், அவங்களுக்கு தான் கோவில் போய்ட்டு பொங்கல் வைக்கிறது, புடவை செலுத்துறது இதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நானுமே ஃபஸ்ட்டு அங்காள அம்மனை தான் எங்களுக்கு குலதெய்வம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மாமியார் மாமனார் இவங்ககிட்டலாம் விசாரிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மாதிரி பெருமாள் தான் அப்படின்ட்டு. சரி ஓகே, நம்ம பண்ணுறது எதுக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு நான் அவங்களுக்குமே பூஜை பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்புறம் நம்மளோட குலதெய்வம் அவங்களுக்கு நான் வந்துட்டு பூஜை பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாமே ஒன்று தான், அவங்களோட உருவங்கள் தான் வேறு வேறு அப்படின்ட்டு காமனாக எல்லாருக்கும் நான் பூஜை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஆடி முதல் வெளி நம்ம வீட்டில் இந்த மாதிரி தாங்க போச்சு. மலையனூர் அம்மனுக்கு அழகாக பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு பிளெஸிங்ஸ் நாங்கள் வாங்கிட்டோம். கண்டிப்பாக இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிக்கும், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.